தமிழர்கள் பெருமை சொல்லக்கூடிய விஷயம் வந்து செங்கோல். திருவள்ளுவரே வந்து அந்த செங்கோன்மைன்றது ஒரு அதிகாரமே படைத்திருக்கார். அப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த செங்கோல் இப்போ வந்து வச்சு தான் வந்து சுதந்திரம் இந்திய சுதந்திரமே வாங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம். செங்கோல் மாற்றப்பட்டதே இது வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டதாக கருதப்பட்டது. மவுண்ட்பேட்டன் வந்து நேருவிடம் கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த செங்கோல் தமிழர்களே மிகப்பெரிய அடையாளமாக சொல்லலாம். எங்கள் செங்கோலை கொடுத்தா வந்து இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து திமுகவின் கூட்டணி, எப்பயுமே திமுக வந்து தமிழர் தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த திமுகவின் கூட்டணி இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி ஆர்கே சௌத்ரி என்ன பண்ணியிருக்கார் வந்து அந்த பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இங்கே ஆகுது ஒரு மன்னராட்சி இந்த மாதிரி ஆட்சிக்கு அடையாளம் வரக்கூடிய செங்கோலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அரசியல் சாஸ்திரம் தவிங்க, அதெல்லாம் வந்து மன்னர்களுக்கு தான் உட்பட்டது இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். இது என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன பண்ணியிருக்காருன்னா அதை நிராகரித்திருக்கிறார். இது தொடர்பாக பாஜகவோட செய்தி தொடர்பாளர் வந்து சசாந்த் பூனாவாலா வந்து சொல்கிறார், ஒரு செம்மையான ஆட்சியின் அடையாளம்னு சொல்லக்கூடிய விஷயம் செங்கோல். இது வந்து தமிழர்களின் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் மற்றும் தமிழர்கள் கலாச்சாரத்தின் அடையாளத்தை கூடிய விஷயம். ஒரு ஆட்சி எப்படின்றக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியது, ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை அடையாளம் அப்படி ஒரு அடையாளத்தின் காரணமாகத்தான் வந்து அந்த பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து திமுக வந்து எதிர்க்கு திமுக கூட்டணி கட்சியான சமாஜ்வாதி எதிர்ப்பதை திமுகவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவின் நிலைப்பாடு என்ன? இது வரைக்கும் ஒன்றும் பேசலையே. அதாவது ஆட்சியெல்லாம் அமைச்ச உடனே இவர் பேசுகிறாரு, இவங்களுக்கு தனக்குத்தானே ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்களே அந்த பாராட்டு விழாவில் இவர் பேசுகிறார். யார்? ஸ்டாலின். பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் வந்து எம்பிக்கள் நாங்கள்லாம் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வந்து கேன்டீனில் தான் இருப்போம்னு சொல்லி எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. நாங்கள் என்ன வாயால் வடை சுடுபவர்கள் கிடையாது, பாருங்கள் வெயிட் அண்ட் சி அப்படின்லாம் அவர் உடனே பேசுகிறாரு. உடனே வந்து அதாவது கொடுத்த காசுக்கு மேலே ரியாக்ட் பண்ணுறாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி, கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டாங்கிற மாதிரி ஓவராக கைத்தட்டுறாரு ஆராசா. இதெல்லாம் அந்த டைமில் நடந்த காட்சிகள். அப்போ இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுடைய தமிழர்களுடைய அடையாளத்தையும் ஒரு பண்பாட்டையும் அவமானப்படுத்தியிருக்கிறார். யார் அவமானப்படுத்தியிருக்கிறாருன்னா, உங்களோட புள்ளி வச்ச கூட்டணியில் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்கள் சமாஜ்வாடி கட்சிக்காரர் அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவமானப்படுத்தும் போது இந்த 40 MP எங்கே இருந்தாங்க? கேன்டீனில் வடத்துன்னு இருந்தாங்களா? தெரியல. ஏன்னா இவங்க சொன்னான்னு சொல்லுவாங்க, நாங்கள் வெளில போயிருந்தோம் அப்போ ஏதாவது பேசிட்டாரு எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம கேட்குறோம், நீங்கள் 40 பேர் நீங்கள் வடத்தீங்க தாண்டா லைக்குன்னு ஏற்கனவே எல்லாம் சொன்னாங்க. சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இவங்க போய் வடத்தீங்க போயிட்டாங்களா? இங்கே அவர் பேசி முடிச்சிட்டார். இப்போ திருவள்ளுவர் வந்து செங்கோன்மை அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமே படைத்தார். அப்போ நீங்கள் வந்து செங்கோல் தமிழர் பண்பாட்டை நீங்கள் அவமதித்ததோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கி திருவள்ளுவருக்கு ஒரு அவமதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதையும் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறதான் இங்கே உள்ள குற்றச்சாட்டு. நாங்கள் தான் தமிழர்களுக்கு எல்லாமே, நாங்கள் தான் தமிழர்களுக்கு. திராவிடம் வந்ததுக்கப்புறம் தான் தமிழே வெளியில் தெரிஞ்சது. அது கூட இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது செம்மொழி நாளை செம்மொழி நாளாக யாரை கருணாநிதியினுடைய பிறந்த நாளாக செம்மொழி நாளாக அனுசரிக்க போகிறாங்களாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழுக்கு எதுவுமே செய்யாத, இன்னும் சொன்னப்போனால் இழிவை ஏற்படுத்தியவருக்கு இவங்க செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நீங்கள் வந்து தமிழை நீங்கள் பெருமைப்படுத்துகிறோன்றவங்க இன்றைக்கி நம்ம இதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோலை இன்றைக்கி ஒரு அவமானப்படுத்தியிருக்கார் உங்கள் கூட்டணியில் சேர்ந்தவர். அதற்கு நீங்கள் தான் கண்டனம் தெரிவிச்சிங்களா 40 பேரும்? இல்லை ஏதாவது வந்து இங்கே எல்லாத்துக்கும் சட்டசபையில் தீர்மானம் போடுறீங்களே, உங்களுக்கு பவரே இல்லாத ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் முத கொண்டு நீங்கள் இங்கே வந்து இங்கே தீர்மானம் போடுறீங்க சட்டசபையில். அப்போ இவருக்கு எதிராக நீங்கள் ஏன் சட்டசபையில் தீர்மானம் போடலை? போட்டிருக்கணும்ல நியாயமாக நீங்கள் சட்டசபையில், ஏன் போடலை? அப்போ இன்றைக்கி தமிழை வைத்து கொண்டு ஒரு மொழி அரசியலை நீங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவங்க வந்து சமீபத்தில் நீங்கள் பார்க்கணும், அதாவது என்ன சொல்கிறது, இந்த தமிழ்தாய் வாழ்த்து, இந்த தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த பொழுது, அந்த தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கும் பொழுது அதற்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கராச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னா, உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருந்தார், தவம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதை அவர் உட்கார்ந்து இருந்தார், அவர் எழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போடுவதற்கெல்லாம் இன்றைக்கி அதை அவ்வளோ பெரிய அரசியலாக்கினார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அடையாளம், தமிழர்களினுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோல் வந்து தேவையில்லை, அந்த செங்கோலை எடுத்து தூரப்போடு அப்படின்னு ஒரு ஆள் உங்கள் கூட்டணியிலே இருக்கிறவன் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு அவமானப்படாமல், அதை பற்றி ஒரு கவலையும் படாமல், அதற்கு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் தமிழர்களை இழிவுபடுத்துவது யார்? இதே நீங்கள் வந்து பிரதமர் மோடி என்ன பண்ணார், அதுக்கு நேர்மாறா இன்றைக்கி தமிழையும்
இந்த தமிழ் மொழியையும் உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும், திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும், அதற்காக இன்னைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற பிரதமர் மோடி. அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த செங்கோல் இங்கிருந்து கொண்டு வரப்பட வேண்டும், அதை அங்கே வைக்க வேண்டும், அந்த பழைய பண்பாடு மீட்டுருவாக்கப்பட வேண்டும் என்று பாடுபட்டு இன்றைக்கி அதை செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள். தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பிரதமர் மோடி தமிழுக்கு என்ன செய்தார், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்னா இதுதான். இதை தான் நீங்கள் பதிலாக சொல்லணும். நீங்கள் என்னடா செஞ்சீங்கன்னு திரும்ப கேள்வி கேட்கணும். உங்களுடைய தமிழர்களையும் தமிழ் பண்பாடையும் அவமதிக்கப்படும் பொழுது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்புறம் வடகடையில் போய் வடை தின்னுட்டு இருந்தீங்களா? கேன்டீனில் போய் நீங்கள் கேளுங்க. அப்போத்தான் வந்து இவங்க வந்து இன்றைக்கி தமிழ் வந்து இன்றைக்கி எப்படி அவமானப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது வெளியில் தெரியும். இன்றைக்கி எந்த பத்திரிகையாளரும் இதை கேட்கல. நியாயமாக பத்திரிகையாளர்களாம் ஆனவனா மைக் எடுத்துகிட்டு போய் அண்ணாமலை அதான் சொல்கிறார். எதாக இருந்தாலும் எங்கிட்ட மைக் எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்குறீங்க இல்லைடா. இதே கேள்வி நீ அங்கே போய் கேட்க மாட்டேன்னு அதுதான் அவர் கேட்குறாரு. போய் கேட்கணும்ல நியாயமாக. இன்றைக்கி அரசு பாரதிட்ட கேட்டிருக்கணுமா வேணாமா இந்த கேள்வி? அவர் தானே இப்பயும் செய்தி தொடர்பாளர், அது சொல்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டிருக்கணுமா வேணாமா? இங்கே உங்கள் இந்திய கூட்டணியில் உள்ள ஒரு ஆள் இப்படி சொல்லிவிட்டாரு. நீங்கள் இப்போ அகிலேஷ் யாதவுக்கு எல்லாத்துக்கும் இவங்க கடிதம் எழுதுவாங்க, கண்டன கடிதம்லாம் எழுதுவாங்க. அப்போ அகிலேஷ் யாதவுக்கு இவங்க கண்டன கடிதம் இன்றைக்கி எழுதலை? எழுதியிருக்கணும்ல. சட்டசபையில் போய்கிட்டு இன்றைக்கி சட்டசபையில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 100 அமைச்சர் ஒருத்தர் பேசுகிறாரு, மத்திய அரசு இதுக்கு பணம் தரல, மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு பணம் தரல, மத்திய அரசுக்கா நாங்கள் தான், மாநில அரசு தான், நாங்கள் தான் செலவு பண்ண வேண்டியிருக்கு. எதெடுத்தாலும் மத்திய அரசு செய்யலை, மத்திய அரசில் ஜிஎஸ்டி பணமாக தரல, இதுவாக தரல அப்படின்னு ஒரே அழுகே அழுகிறீங்கல்ல. அப்போ மாநில அரசுக்கு என்ன தாங்க வேலை? சரி, உங்கள் மாநிலத்தையே ஒருத்தர் அவமானப்படுத்துகிறானே, உங்கள் மாநிலத்தில் ஒரு விஷயத்தையும் அவமானப்படுத்துகிறானே, அவனை எதுத்தாவது பேசுகிறீங்களா அப்படின்னு அவனை எது பேசுகிறது இல்லை. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 40 பேரும் வடதிங்கிறதுக்கு தான் லைக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த செயலியிலேருந்து பார்க்குறோம். இது அது மட்டோடு அதோடு மட்டும் முடிவடையவில்லை. இன்றைக்கி தமிழர்களுக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் மிகப்பெரிய அவமானம் நேர்ந்திருக்கிறது. அந்த அவமானத்தை இன்றைக்கி துடைக்க மறந்திருக்கிறார்கள் திமுக கட்சியினர் என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.